மதையான கூட்டத்தையும் பார்த்தோம். ஓகே சார். இப்போ ராவண கோட்டம் ஓகே. அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தா இந்த மாதிரி படங்கள் வந்து ஜாதியை ஒழிக்குமா, ஜாதி வரியை தூண்டுமா? ஜாதியை ஒழிக்கணும்னு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஆனால் சீன்ஸ் எல்லாம் பார்த்தா கீழத்தரு பையன் மேலத்தரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி எத்தனை படங்களில் நம்ம பார்க்கறது? இல்லையே சார், இந்த படத்தில் அப்படிலாம் இல்லையே. கீழத்தரு பையன் மேலத்தரு பொண்ணை காதலிக்கிற மாதிரிலாம் இல்லை. இல்லை, டயலாக் வருது கீழத்தரு மேலத்தரு. இல்லை, கீழத்தரு மேலத்தருன்னு இருக்கு, ஒரு ரெண்டு பிரிவுகள் இருக்குன்றதுலாம் இருக்கு படத்தில். அது இல்லை கதை, நீங்க சொல்ற மாதிரியான விஷயம் இல்லை படத்தில். இல்லையா? நன்றி, நன்றி. சொல்லுங்க சார். சார், ரெண்டு பிரிவு இருக்குன்றத சொல்லி சொல்லிதானே ஆகணும். ரெண்டு பிரிவு இருக்குன்றதை நான் எப்படி சொல்றது? கீழத்தரும் மேலத்தருன்னு ஒரு ஊரில் ஒரு பிரிவு இருக்குன்றதை நான் அதை சொல்லிதானே நான் சொல்ல முடியும். சென்சார்லேயும் இந்த கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கும் நான் இந்த பதில் தான் சொன்னேன். பல படங்களில் இந்த கீழத்தரு மேலத்தரு நிறைய நீங்கள் வெற்றிமாறன் எல்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். பல படங்களில் வந்து ஏதோ மேலத்தருவில் ஆண்களே இல்லாத மாதிரியே தமிழ் சினிமாவில் தொடர்ந்து படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இல்லை சார், தான் கேட்குறேன் சார், இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இது இல்லை சீன், அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக கீழத்தரு பையன் மேலத்தருக்க பொண்ணை காதலிக்கிற மாதிரி இல்லை. அது இல்லை. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார, தேங்க்யூ. அதான் சார், அது நிறைய இதில் சொல்லியிருக்கேன். அதாவது இது ஒரு தமிழக, இது ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நடக்கிற பிரச்சனை தான் இது. அது ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் கருவேல மரம் அப்படின்றத வச்சு ஒரு கார்பரேட் அரசியல் நடக்குது. மற்ற இடங்களில் அது வேறு ஒன்றும் நடக்குது. கருவேல மரத்துக்கு பதிலாக வேறு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, மீத்தேன் ஈத்தேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கணும். அது அது பதிலாக வந்து ஒரு தமிழ் அரசனின் எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிற பிரச்சனை. அதனால் அதுக்கு தமிழ் அரசுன்னா ராவணன், எனக்கு ராவணன் தான் ஞாபகம் வந்துச்சு, ராஜராஜ சோழன் ஞாபகம் வரல. ஏன்னா தஞ்சாவூர் பூமி வந்து ரொம்ப வளமான பூமி, அதை ராமநாடு டிஸ்ட்ரிக்டோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால் தமிழ் அரசுன்னாலும் எனக்கு ராவணன் தான் வந்தார். அண்ட் அதுக்கு பக்கத்தில் தான் சிறுவன், ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் சிறுவன். அதனால் அது எனக்கு ராவணன் தான் வந்தார். அந்த அரசன் எனக்கு ராவணனாகப்பட்டார். அவருடைய எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிற பிரச்சனைனால அது ராவண கோட்டம். கோட்டம்னா தெரியும் உங்களுக்குலாம், ராவணன் கோட்டம். சந்தனம், உங்களுக்கு தான் ஒரு க்வெஸ்சன். ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துருக்கீங்க, அதே நேரத்தில் ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் எல்லா பேனர்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் தயாரிப்பாளரோட வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரும் உதயநிதியோட ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க இது மூலமாக? ஐயா, அந்த ஃபோட்டோ போட்டவர் முன்னாடி இங்கே உட்காந்து எங்கே உட்காந்துருந்தாரு, இப்போ ஆளை காணாமல் போயிட்டாரு. அந்த ஃபோட்டோவை நான் கொடுக்க, ஆனால் அவங்க வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்க ரெண்டு பேரோட நல்ல நண்பர். அந்த இதில் தான் நான் அவங்க இந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். வேறு எந்த அர்த்தம், நீங்கள் எதிர்பார்க்குற எந்த அர்த்தமும் அதில் இல்லைங்க. நண்பர்கள்னால வந்து அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. படம் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்க மாதிரி தோணுது தான் கேட்டேன். இல்லை, அப்படி இல்லைங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து பிஸ்னஸ் சைடில் வந்து எல்லாமே ப்ரொடியூசர் பேசிட்டார். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கருவேலம்பூக்களை வெள்ளக்காரன் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்ல இல்ல. ஏண்ண, நல்லா இருக்கீங்களா தான் என்ன கேட்டேன், சொல்லுங்கண்ணே. அது உங்களுக்கு தெரியும் என்னன்னு காரணம்ட்டு. சார் ஏன் வரல? யாருங்க? எந்த சார்? நிறைய சார் இருக்காங்கண்ணே. பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் ஊரில் இல்லை. ரெண்டாவது, இது படத்தில் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ், அதனால நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். இல்லை, இன்விடேஷனில் சார் பேர் போட்டிருந்தது. அது ஒரு மரியாதைக்கு அவரும் அவர் சார்பில் இன்வைட் பண்ணுறாருங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இல்லை, எனக்கு புரியல, எதனால் அதை கேட்குறீங்க? இல்லை, இதை வச்சு ஏதாச்சும் கோடு வேர்டு ஏதாவது பிடிச்சி ஏதாவது டைட்டில்? இல்லை, என்ன காரணம்னா, இல்லை நான் எது வேணால் போடுங்க. ஏன்னா எனக்கு இப்போல்லாம் வந்து நம்ம என்ன பேசினாலும் அது ஒரு பப்ளிசிட்டினா அது ஒரு பப்ளிசிட்டி தான் படத்துக்கு. ஸோ எதுக்கு இருந்தாலும் நான் தயாராக இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கண்ணே. துபாயில் நடந்த விழாவில் சினிமா கலைஞர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களையும் கூட்டு போனதுக்கான காரணம் என்ன? அவரோட நண்பர்கள்ண்ணே. அவர் முன்னாடியே சொன்னார்ல, துரைமுருகன் சார்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நண்பர். அந்த மாதிரி துரைமுருகன் சார்லாம் அவருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. கனிமொழி மேம் அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து துபாயில் தமிழ் மாநாடு நடந்துச்சு அப்போ அந்த மூணு நாள். ஸோ அதையும் கலந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து அதை யூஸ் பண்ணியும் அங்கே இருக்கிற கெஸ்ட்ஸையும் இன்வைட் பண்ணி சென்னையிலேருந்து நான் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அந்த டைமில் வச்சு பண்ணுது. அவங்கள மட்டும் கூப்பிட்டதுக்காக வந்து ஒரு தனி அர்த்தம்லாம் எதுவுமே இல்லை.